அனைவருக்கும் வணக்கம். என்னிய உறவுகளுக்கும் வணக்கம். நேரம் இப்பொழுது சரியாக 9 மணி அளவில் இருக்கும். நாங்கள் இப்போ மல்லாகம் பழம்பிள்ளையார் கோயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். துர்காதேவி தேவஸ்தானத்தின் தீர்த்த திருவிழா இன்றைக்கு நாங்கள் இப்படியே போகலாம். வழி வழியே காவடி எல்லாம் வந்து கொண்டிருக்கோம். நாங்கள் பார்த்து கொண்டே போவோம் காணொளியை. இதுவரையும் சாரல் நண்பர்கள் ஆகாதவர்கள் இன்றிலிருந்து உங்களுக்கு இந்த காணொளி நிச்சயமாக பிடிக்கும். நான் பயண காணொளிகள் செய்தவாறு இதில் சந்தாதாரர்கள் ஆகி கொள்வதுடன் உங்களுடைய கருத்துக்கள் விருப்புகள் என்பவற்றை தெரிவித்து கொண்டு உங்கள் நண்பர்களுடனும் உறவுகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க, நாங்கள் எங்கள் பயணத்தை இப்படியே போய்கொண்டு இருப்போம். 1960s பிரதான நுழைவாயிலை அடைந்துட்டோம். நுழைவாயிலுக்கு உண்டாக தெரிந்து கொண்டிருக்கிற அந்த புதிய கோபுரத்தை தான் நீங்கள் இப்போ கண்டு கொண்டிருக்கிறீங்க. மிகவும் நெருங்கியாச்சு கோயில். திருப்பி போய் மற்ற ரெண்டு பேரையும் ஏற்றிட்டு வரணும். அதான் நிலவரம். இந்த பஸ்ஸில் வந்து நெறிப்பட்டு வர்றதை விட அது வந்து சுகமாக இலகுவாக இருக்கும். பிற்புறமாக உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்குது கோயிலில் கோபுரவாசல். நாங்கள் கோயிலில் உள்நோக்கி போகலாம். இசைநாத வெள்ளத்தோடு சேர்ந்து ஐயற்ற மந்திர உச்சரிப்பு உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். நாங்கள் வந்து கோயிலில் உட்பகுதியை நோக்கி செல்லலாம். Thank you.
இப்போ வந்து முகப்பில் இருக்கக்கூடிய கோபுர வாசலை கடந்து ஒரு நுழைவாயிலுக்குள்ளே உட்புகலாம், உட்புகுந்து கொண்டிருக்கிறோம். ஒரே மேலை சத்தங்களுக்கு உங்களுக்கு நான் கதைக்கிறது கேட்குதோ என்னோ தெரியல. அருள்மிகு துர்க்கை அம்மன் ஆலயம் தெல்லிப்பளை. கொடியேற்றம் தொடங்கி தேர் திருவிழா முடிஞ்சு இன்றைக்கு தீர்த்த திருவிழா. தேர் திருவிழா வந்து அழித்தல் தொழிலை குறிக்கின்ற தொழில், அதற்கு அடுத்ததாக வந்து அருளல் தொழிலை குறிக்கின்ற தீர்த்த திருவிழாவின் போது இறைவன் குளிர்ச்சி அடைந்து முதல் நாள் கொண்ட போர்க்கோலத்தை நீக்குவதற்காக நீராட்டப்படல் தான் அந்த தீர்த்த திருவிழா. வெளியில் அமைஞ்சிருக்கு தீர்த்த தொழில். நாங்கள் அந்த ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு தெய்வம் துர்க்கை ஆட்சி தீர்த்தம் நடக்கிறத பார்க்கலாம். இன்னும் வரையில் நாங்கள் இருக்கோம், கடத்தொகுதியும் சுற்றி பார்த்துக்கொண்டு போவோம். திருவிழா காலத்தில் போடப்பட்டிருக்கிற கடைகள் இப்போ வந்து எல்லாமே சரியான வீலை பார்க்கலாம். இப்படி போயிட்டு இந்த பக்கத்தால் இவ்வளோ கூறுவோம். இந்த தீர்த்த கேணியில் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு பக்கம் சுவாமி. இந்த தீர்த்தோற்சவம் கிட்டத்தட்ட முடிஞ்சது, முடிஞ்சு வெளியேறி கொண்டிருக்கிற மக்கள் அதில் போனால் நாங்களும் வந்து தீர்த்தத்திலே இருக்கா குளிச்செலும்பலாம். வாயில் வந்து
வேப்பிலியால் தீர்த்த நீரை தெளித்து கொண்டிருக்கணும். நாங்கள் கோயிலே இருக்கா முற்றா சுற்றி வருவோம். முடிஞ்சுதே உங்களோட கும்பிடுத. ஆ சென கூட்டம் எல்லாம் மோதிக்கொண்டிருக்குது. வழிவீதியை சுத்தி வர கெஞ்சால திருமுறை ஓதுற அந்த மண்டபம் இருக்குது. அதை விட உங்களுக்கு தெரியும் இங்க வந்து சிறுமிகள் பெண் சிறுமிகள் வந்து முந்தி தங்கம்மா அப்பா குடி இருக்கைகளை வளர்த்து வந்தவன் அநாதை சிறுவர்கள் சொல்லி அநாதை சிறுவர்கள் வீட்டில் வசதி இல்லாமல் அல்லது தாய் அல்லது தந்தை ஒரு ஆளை இழந்தாக்களும் இங்கே வந்து வளர்க்கப்படுறது. இப்போ வந்து ஆறு திருமுருகன் ஐயா அவர்களால் அந்த இடம் வந்து பராமரிக்கப்பட்டு வருது. வெளிச்சூழலில் வந்து நாங்கள் குளம் ஒன்றை காணலாம். அதை விட இன்றைக்கு தீர்த்தமாற இடத்துல தீர்த்தக்கேணியையும் கண்டிருப்பீங்க. இங்கேயும் வந்து ஏற்கனவே இருந்த கோபுரத்தை விட அடுத்தடுத்த வாசலுக்கு இப்போ முன் கோபுரம் வந்து கிழக்கு நோக்கியதாக இருக்கும். அதை விட தெற்கு வாசல் வடக்கு வாசலுக்கும் வேறு வேறு கோபுரம் இருக்குது. அப்படியான ஒரு கோபுரம் உங்களை எல்லாருக்கும் முதலில் தெரிஞ்சிருக்கக்கூடிய குளக்கரையில் இருக்குது. நாங்கள் அதை இப்போ பார்ப்போம். இப்ப இரண்டு பக்கம் அந்த யானைகள் நிற்கக்கூடிய அந்த இடத்தில் அமைந்திருக்கிறது யானை இருக்கிற வடக்கு வாசல் கோபுரம். அன்றைக்கு நாங்கள் ஆடி செவ்வாய் நேரம் வரைக்கில் எல்லாம் பழுதடைந்து போன மாதிரி இருந்த புதுசாக எல்லாம் வர்ணங்கள் பூசப்பட்டு அழகாக இருக்குது. இந்த வாசலுக்கு யானையும் யானையுமா யானையும் பூனை விட சாரலின் சந்தாதாரராகாதவர்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அடித்துக் கொள்ளுங்கள். யார் சப்ஸ்கிரைப் இது மேற்கு புற வாசல். மேற்கு புற வாசலில் வந்து எல்லா பக்கமுமே வாசல் வெளிப்புறம் எல்லாத்துக்கும் சிங்கங்கள் வச்சு வச்சு செய்திருக்கோம். சிங்கத்தின அமைப்பு கட்டமைப்பு கொஞ்சம் பிழை என்னென்னு சொன்னால் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த உருவத்தில் கொஞ்சம் பிழை இருக்கு. இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது வடக்கு வாசல் பக்கம். வடக்கு வாசலையும் ஒரு கோபுரம் இருக்குது. கோபுர நுழைவாயிலில் இந்த நுழைவாயிலுக்கு குதிரைகள் வச்சு செய்திருப்பினம் அந்த குதிரையில தான் பார்க்குறீங்க. அதில் கட்டமைப்பு வடிவமும் கொஞ்சம் பிழையானது பார்த்தா கழுத மாதிரி இருக்கும். எனக்கு பிற்புறமாக நீங்கள் வரிசையாக பார்த்து கொண்டு நிற்கிறது அடியவர்கள் அர்ச்சனைக்காக தீர்த்தக்கேணியை நோக்கி நிற்கிற காட்சி தான். அதில் வச்சபடியே சுவாமிக்கு அர்ச்சனை நடக்கும். அதுக்காகத்தான் கையில் தட்டம் பல தட்டத்தை வேண்டிய வண்ணம் வரிசையாக நின்று கொண்டு இருக்கணும். அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு பார்த்தீங்க. நாங்கள் இப்போ ஓரளவு சனம் குறைஞ்சிட்டு கேணியின் உட்புற பகுதியை போய் பார்க்கலாம். இப்படியான நாளில் மட்டும்தான் திறப்பினம் திறக்கல நாங்கள் உள்ள போய் பார்க்கலாம்.
ஆரா சொல்லுங்க, தீத கணிகண்டகா வந்திருக்கீங்க முதல் முதல்? அப்ப அப்ப வந்திருக்கீங்க. கணியில தங்க விட மாட்டாங்களே தீத நடக்காத நாட்கள்ல? சும்மா எட்டி பாத்துருக்கீங்களே. தீர்த்தக்கரை இடை கண்ணம்மான்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு வந்து சாரலின் காணொலியில் வித்தியாசமான ஒரு காணொலியாக தெளிப்படையில் அமைந்துள்ள துர்கா தேவி தேவஸ்தானத்தின் தீர்த்த காட்சியை மகிழ்வுடன் கண்டு கழிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன். உங்களோட அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இந்த காணொலி தொடர்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பொட்டியில் விடுவதுடன் இதுவரையும் சாரலின் சந்தாதாரர் ஆகாதவர்கள் சாரலின் சந்தாதாரர்கள் ஆகி புதிய புதிய காணொலிகளை நீங்கள் கண்டுகடிக்கலாம். எல்லாமே வந்து பயண காணொலிகளாக இருக்கும். திருவிழா காலங்களில் நீங்கள் இதுவாறான திருவிழா காணொலிகளையும் கண்டுகடிக்கலாம். அத்துடன் உங்களுக்கு இந்த காணொலி மிகவும் பிடித்திருந்தால், இது சம்மந்தப்பட்டமாக ஊரில் இருக்கிறார்கள் உங்களுக்கு வந்து உறவுகளில் அல்லது நண்பர்களாக இருந்தால் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேர் திருவிழா உற்சவம் வந்து இன்னைக்கு தீர்த்த திருவிழாக்கு முதல் நாள். நாங்க வந்து இப்ப தேர் முடியில ஏறி நிக்கிறோம். தேர் நாளாக இருந்தா இப்படி இதுல ஏறி நிக்கவே இயலாது. இதுல இருக்கிற இப்படி தட்டு மாதிரி வேணாலும் இப்படி வழுக்கித்தான் சுவாமியை தேரினுள் ஏற்றுவார். Thank you.
மிக அருகில் சுற்றிச்சுறி பார்த்துருப்பீங்க. கடைசி வரைக்கும் தேர் நாள் நாங்கள் வந்தோம்னா இப்படி பார்க்கவே கிடையாது. தேர்னாலும் சனம் வந்து அட்டிச்சு மோதிக்கொண்டு ஓடி வந்து அர்ச்சனை செய்கிறதான் நான் இவ்வளவு கிட்டவா பார்க்க முடியாது. நாங்களே இன்னைக்கு தான் இவ்வளவு மிக நெருக்கமாக பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கோம். Hold on, hold on, hold on.
உற்சவம் முடிந்து இப்பொழுது சுவாமி உள்நோக்கி வந்து கொண்டிருக்கு தீர்த்தக்கேணியை விட்டு. நீங்கள் அந்த அரிய காட்சியை காணொளியினூடாக தரிசிக்கலாம். ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். அம்மாவும் அச்சுதனும் சாக்லேட் அடிச்சிருக்கிறோம். மிச்சாக்கள் வெண்ணில் அடிச்சிருக்கிறோம். Thank you.
திருவிழா யாவும் இனிதே நிறைவேறியது. சுவாமி ஃபுல்லாக மஞ்சள் பட்டு பளபளக்க உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த அரிய காட்சியை பார்த்துருப்பீங்க. முற்று முழுதாக திருவிழா முடிஞ்சுது. நாங்கள் இப்போ வீடு செல்ல போகிறோம். நீங்கள் இதில் தொடர்பாக கருத்துரை பட்டியலிடுவதுடன் உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. தனித்துவமான ஒரு சிறிய குழு, எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கோப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.